إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் சந்தோஷமும் நிம்மதியும் ஒரு இஸ்லாமிய பார்வை என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அம்சங்களை உங்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த சந்தோஷம் நிம்மதி என்கின்ற அந்த வார்த்தைகளுடைய பெருமதியை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல நாம் அனைவருமே என்ன செய்திருக்கிறோம் அந்த வார்த்தைகளுடைய பெருமையை தெரிந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு மனிதனுடைய பெரும்பாலான முயற்சிகள் மனிதனுடைய முழு வாழ்க்கையுடைய முயற்சிகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை நோக்கித்தான் வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் மறுமை நாளையே மறந்து மறுமை நாளுடைய வாழ்க்கையே மறந்து இந்த சந்தோஷத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் தான் மனிதன் அலைவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே எவ்வளவு கோடான கோடி சொத்து இருந்தாலும் கூட அனுபவிப்பதற்கென அல்லாஹு தஆலா ஒரு ஐந்தாறு வழிமுறைகளை தான் ஏற்படுத்தி இருக்கிறான் 2000 இருக்கின்றவன் எதை அனுபவிக்க முடியுமோ எத்தனை துறைகள் அவனுக்கு இருக்குமோ அதே துறை தான் 2 கோடி வைத்திருப்பவனுக்கும் 2 கோடி வைத்திருப்பவனுக்கும் அதே துறையில் தான் அனுபவிக்க முடியும் கொஞ்சம் விசாலமாக இப்ப இந்த உலகத்திலே ஒரு இடத்துல 2 கோடி பணம் இருக்கிறது என்று வைங்கள் நிறைய அளவுல பணம் இருக்கிறது அவரால் என்ன மிஞ்சி போய் செய்ய முடியும் என்று சொன்னால் ஒரு வாகனம் வாங்க முடியும் அழகான ஒரு வீடு கட்ட முடியும் தான் விரும்பிய நாடுகளுக்கு போய் வர முடியும் விரும்பிய உணவுகளை சாப்பிட முடியும் விரும்பியவாறு உடுக்க முடியும் இதெல்லாம் பெரிய வேற என்ன சாதனை செய்யலாம் வேற எதுவும் செய்ய முடியாது அல்லாஹு தஆலா ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய ஒரு 5-6 ரூட்டுகளில் தன் பணத்தை செலவழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக அவன் மாறுவானே ஒழிய வேற எதுவும் அவனால் என்ன செய்ய முடியாது என்பதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கை பற்றி ஒரு வரைவிலக்கணம் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்தவனுக்கு தான் தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்ட பார்வைக்குரியதென்று அதனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தை பற்றி எப்படி சொல்கிறான் என்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது லஹூன் ஒரு வேடிக்கை ஒரு வேடிக்கை வலஐபுன் அது ஒரு விளையாட்டு வஸீனா ஒரு அலங்காரம் வதஃபாஹுரும் பைனக்கும் உங்களுக்கிடையில் பெருமை அடித்துக் கொள்ளல் வதகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் சொத்துக்களில் நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு அதிகரித்தலும் குழந்தை குட்டிகளில் நீ அதிகமா நான் அதிகமா என்று அதிகப்படுத்தலும் தான் இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் வேறொன்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலதிகமாக ஒன்றும் சொல்லவில்லை மறுமை நாளை எதிர்பார்க்காமல் ஈமானிய நம்பிக்கை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி இல்லாமல் வாழுகின்றவருக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் அலங்காரம் வெறும் வேடிக்கை வெறும் விளையாட்டு வெறும் போட்டி வெறும் என்னது பெருமை அடித்துக் கொள்ளல் இல்லை உலக வாழ்க்கை என்ற இதுதான் என்று வேற யாருக்காக சொல்ல முடியுமா இதெல்லாம் தாண்டி இல்லை உலக வாழ்க்கை என்பது இதைவிட கொஞ்சம் உயரமானது இதைவிட கொஞ்சம் இந்த உலக வாழ்க்கை அதிகமானது என்று யாருக்காக சொல்ல முடியுமா யாருக்கும் சொல்ல முடியாது இந்த உலக வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒட்டு மொத்தமாக இப்படித்தான் வைத்திருக்கிறான் சவுண்ட் கொஞ்சம் கூட்டிருமா மைக்கிலுக்கு ஆக அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கைக்கு சொன்ன ஒரு சுருக்கமான வரைவிலக்கணம் இதுதான் ஒரு சுருக்கமான வரைவிலக்கணம் இதுதான் என்ன வரைவிலக்கணம் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமை அடித்துக் கொள்ளல் அலங்காரம் விளையாட்டு வேடிக்கை சொத்துக்களில் அதிகமாக்கிக் கொள்ளுதல் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இதை நான் கொஞ்சம் மனதில எடுப்போம் என்று சொன்னால் இதை கொஞ்சம் மன இந்த உலக வாழ்க்கை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற அந்த வரைவிலக்கணத்தை கொஞ்சம் மனதில் எடுப்போம் என்று சொன்னால் இதற்கு மாற்றமாக எந்த ஒரு பகுத்தறிவியல் பார்வையாளனும் சொல்ல முடியாது இதற்கு மாற்றமாக
எதுவும் சொல்ல முடியாது. உண்மையிலேயே சொத்துக்களை கூடுதலாக வைத்திருக்கின்றவர் அவரால் மிஞ்சி போனால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவதை தாண்டி வேற எதையும் செய்ய முடியாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மறுமை நாளை நாங்கள் மறுமை நாளுடைய அந்த எண்ணம் இல்லாமல் வாழுகின்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் என்ன டார்கெட்டில் இந்த உலக வாழ்க்கையை நாம் செயல்படுகிறோம் என்றால் சந்தோஷம் நிம்மதி, சந்தோஷமும் நிம்மதியும் தான் என்றுதான் நம்ம செயல்படுகிறோம். இஸ்லாம் அதை பற்றி என்ன சொல்கிறது என்பதற்கு முன்னால் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்னதெல்லாம் செய்கிறோம் என்று பாருங்கள். சந்தோஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தை எங்கேயெல்லாம் தேடுகிறோம்? நிறைய பணம் வைத்திருப்பார்கள், என்ன முடிவு எடுப்பாங்கன்னா இன்றைக்கு பீச்சுக்கு போவோம் சந்தோஷம் தேடுறது. சந்தோஷம் மனிதன் தேடுகின்ற முறையை சொல்றேன், விளங்கிட்டா? சொத்தெல்லாம் கையில வந்தாச்சு, அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, உடுப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்ப அனுபவிக்கணும், என்ன செய்யறது? எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கொஞ்சம் கடலோரத்துக்கு போய் என்ன செய்வோம், ஒரு மணித்தியால இருந்துட்டு வருவோம். தேடுறாங்க, எதையில தேடுறாங்க? வார காத்திலையும் அந்த கடலோரத்திலையும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் உண்டு. பெருநாள் நம்மளுக்கு வருது, நம்ம சந்தோஷம் அது தவறல்ல, ஆனா நம்ம தேடுற இடங்கள் நம்ம சந்தோஷத்தை எப்படி நினைச்சுக்கிறோம் என்று சொன்னால், இது போன்ற இடங்களுக்கு போனால் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, இது போன்ற இடங்களுக்கு போனால் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கிறது என்று நினைக்கிறோம். அதே போல ஒரு நாலு நாள் லீவு கிடைக்குது என்றால் நம்ம ஊர்ல இருக்க மாட்டோம், என்ன செய்வோம்? ஒரு நாலு நாள் என்னது ஒரு ஹில் கண்ட்ரி போயிட்டு வருவோம், மலை மலை பிரதேசங்களுக்கு என்ன செய்வோம், பேத்துல வந்து பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் மனசுல என்ன செய்யும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம முஸ்லீம்கள் இப்படி நம்ம செய்வதை பார்க்கிறோம். அதுவும் மார்க்கம் தெரியாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, டான்ஸ் ஆடினா தான் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும், என்னது தண்ணியையும் போட்டுட்டு டான்ஸையும் ஆடி பாட்டையும் போட்டுட்டு அவங்க சந்தோஷம் தேடுறாங்க. அதுல அதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளத்துக்கு என்ன செய்யும், கொஞ்சம் சந்தோஷம் வரும், ஏன்னா பாட்டு கேட்கிறோம், பாட்டு கேட்கிறோம் என்று சொல்லி. இப்ப இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமான பேர் சந்தோஷம் தேடுறது அதுலதான், இளைஞர்கள் அதிகமான பேர் காதல் அந்த ரெண்டு சங்கிலியை பூட்டிடுறது, எது அந்த ஹெட்போனை காதல் அடிச்சாச்சு, அடிச்சு நடு ரோட்ல போகல பாட்டு கேட்டுட்டு தான் போறான், போன் அடிக்கிற சத்தமும் கேட்காது, பக்கத்துல யாரும் சத்தம் போடுற சவுண்டும் கேட்காது. இது ரெண்டையும் போட்டுட்டு, அது விளங்காம போடுறதும் இல்லை, விளங்குற அளவுக்கு போட்டுட்டு MP3 எப்படி நெசுக்கிட்டே என்னது ரோட் ஃபுல்லா போறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். ரெண்டு வகையான சந்தோஷம் உண்டு, பாட்டு போகுது நம்மட உள்ளத்துல போய் இறங்க அதை நினைக்கிற ஒரு சந்தோஷம், கேட்கிறது ஒரு சந்தோஷம். இப்படி சந்தோஷங்களை தேடுறத பாக்குறோம். சினிமா ஹோல்ல சந்தோஷம் தேடுறோம், எப்படி தெரியுமா? சினிமா ஹோல்லையும் சந்தோஷம் தேடுறத அங்க பேத்துல ஒன்று பார்த்துட்டு வந்தால் நம்மட உள்ளம் சந்தோஷம் அடைகிறது அப்படின்னு நினைக்கிறார்கள். இப்படித்தான் நிறைய பேர் சந்தோஷத்தை நிம்மதியும் தேடுறாங்க. சொத்து இருக்குது, வாகனம் இருக்குது, வீடு இருக்குது, உடுப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா சந்தோஷம் எங்க தேடுறது? கடலோரத்துல, ஜூல, பாட்டுல, படத்துல சந்தோஷத்தை, நிம்மதியையும் சந்தோஷம் என்ன செய்யறாங்க, தேடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள் என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள் என்றால் எந்த அளவுக்கு போய் விடுகிறார்கள் என்று சொன்னால், எதை பற்றியும் கவனம், மனிதனுடைய விழுமியம் ஒன்று இருக்குது மனிதனுக்கு, மனிதனுக்கு ஒரு விழுமியம் இருக்கு, மனித எல்லைகள் இருக்குது, அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி மிருகங்களை போல நடந்து கொள்றாங்க, அப்பதான் அவர்களுக்கு சந்தோஷம், அப்பதான் அவர்களுக்கு என்னது சந்தோஷம் என்கின்ற அளவில் நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் நம்ம சந்தோஷம் நிம்மதியை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அப்படி அல்ல, இவைகளெல்லாம் நம்ம சந்தோஷம் நிம்மதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இவைகளில் தான் சந்தோஷத்தையும் தேர நாங்கள் அப்படித்தான் நினைச்சுக்கிறோம். எங்களையும் அதிகமான பேர் இதுதான் சந்தோஷமா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை நடந்து கொள்வதுதான் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சகோதரர்களே, சந்தோஷம் என்றது என்ன தெரியுமா? சந்தோஷம் என்பது நிம்மதி கிடையாது. நம்ம சந்தோஷத்தை நிம்மதியை நினைக்கிறோம், சந்தோஷம் என்பது நிம்மதி அல்ல, சந்தோஷம் என்பது தற்காலிகமான கவலையை மறத்தல், அதான் அர்த்தம். தற்காலிகமாக நாங்கள் ஒரு கவலையை மறந்து விடுகிறோம், நிம்மதி அல்லது நாங்கள் சந்தோஷப்படுறத வச்சு என்ன நினைக்கிறோம், நிம்மதி ஆகிக்கிறோம். ஒரு காலமும் சந்தோஷப்பட்டால்தான் நிம்மதி என்றால் உலகத்திலே மிக நிம்மதியாக வாழ்ந்தார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு மிச்சம் பெரிய சந்தோஷங்கள் இந்த உலகத்தில் இருக்கல, ஆனால் நிம்மதியாக இருந்தார், நிம்மதியான செஞ்சாரு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய சந்தோஷமான அம்சங்கள் நம்மளுக்கு நடப்பதெல்லாம் நிம்மதி. நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் சந்தோஷங்கள் என்பது ஒரு தற்காலிகமாக உங்களுக்கு கவலையை மறக்கிறது. அதனால தான் அந்த இடத்துல இருக்கக்குள்ள உங்களுக்கு கடந்த கால கவலையோட ஞாபகம் வந்துச்சேன்னா அந்த இடமே வெறுத்து போயிடும். கடலோரத்தில் இருக்கிறீங்க, முக்கியமான பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், கடலோரத்தில் இருக்கிறது உங்களுக்கு என்ன செய்யும், வெறுத்து போற நிலைமை உண்டாகும். என்ன காரணம்? அது சந்தோஷம் தான், நிம்மதி அல்ல. நிம்மதி என்பது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உள்ளத்துல இருக்கும்,
நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தாலும் நிம்மதி உங்க உள்ளத்துல இருக்கும். ஆக கஷ்டமான ஒரு சூழல்ல நீங்க இருக்கிறீங்களே நிம்மதி ஆயிப்பீங்க. நிம்மதிக்கு பொருள் தேவையில்லை, நிம்மதிக்கு பொருள் தேவையில்லை, பெரிய உறவுகள் தேவையில்லை, பெரிய மாளிகைகள் தேவையில்லை, சந்தோஷத்துக்கு தேவை. சந்தோஷத்துக்கு பொருள் தேவை, மெட்டீரியல்